ஸ்ரீசைலேஷ திகாபாத்திரம் தீபத்தியாதி குணாநுபம் இது இந்திரப்பிரபணம் வந்தே ரம்மசாமா தரமுனி லக்ஷ்மிநாத சமாரன்பாம் நாதயாமண மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுதபதாம் உதயுக்மருக்ம வியாமோகதிதத்ததிதராணி திருணாயமேனே அஸ்மக்குரோர் பகவதோசிதையை கசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபர்த்தே. இன்றைய தினம் சுடி கொடுத்த நாச்சியாரது பூர நட்சத்திரம் திருவாடிப்பூரத்தில் ஜெகசுதித்தாள் வாழ்கே அப்பேற்பட்ட நாச்சியாரது திருநட்சத்திரம். நம்மளுக்கு எப்படி பிறந்தநாள் என்று சொல்கிறோமோ ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் திருநட்சத்திரம்னு சொல்லுவோம். ஆக இன்றைய தினம் சுடி கொடுத்த நாச்சியாரது திருநட்சத்திரம். நீலா துங்கஸ்த நகரை தடி சுப்த முக்கோக்திய கிருஷ்ணம் பாராத்வயம் ஸ்வயம் ஸ்ருதி சத சிரசித்த மத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் சரசி நிகிழிதம் யா பாலாத் கிருத்ய புங்கதே கோதா தசை நம இதமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயல் புதவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சொடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இந்த பிராட்டியோட வைபவத்தை நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசுரத்தில் அனுபவித்து கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் சிற்றஞ்சிற்காலே என்ற பாசுரத்தையும் அதன் தொடக்கமாக வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனை இந்த இரண்டு சாற்றுமுறை பாசுரங்களை அனுபவித்து கடைசியாக சுடி கொடுத்த நாச்சியாரது திருக்கல்யாண வைபவத்தில் நடக்கக்கூடிய கனவின் வெளிப்பாட்டை அவள் கண்ட கனவினை ஒவ்வொரு பாசுரத்தின் நாச்சியார் திருமொழியின் வாயிலாக நாம் அந்த கல்யாண வைபவத்தை அனுபவிப்போமாக. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்டின் வாயிலாக இந்த திருப்பாவை விசேஷார்த்தத்தை 30 நாட்கள் இங்கு ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் சன்னதி அக்காரக்கணியானுடைய திவதேசத்துக்கு அருகில் கொடைக்கல் என்கிற அபிமான ஸ்தனத்தில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமானுடைய வைகுண்டவாச மண்டபத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் பாசுரத்தை பிராட்டியினுடைய கடாட்சத்தையும் கூடியிருந்து இவ்விடத்தில் நாம் அனுபவித்து வருகிறோம். ஆக இந்த ஆதிகேசவ பெருமாள் சன்னதியினுடைய நிர்வாகத்தினருக்கும் ஊரிலுள்ள அனைத்து பாகவதோத்தமர்களுக்கும் முக்கியமாக திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்டின் வாயிலாகவும் அடியேன் இவ்விடத்தில் எல்லாருக்கும் நமகா என்று ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 29வது பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே விளங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அண்ணுநாகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாத்தேலோர் என்பாவாய். இந்த பாசுரம் துவய மந்திரத்தின் உத்தரவாக்கியத்தின் பொருளை உணர்த்துவதாக அமையப்பட்டிருக்கிறது. தேவரீருக்கு எப்பொழுதும் கைங்கிரங்கள் செய்து
அப்படி கைங்கரியங்கள் செய்து கொண்டிருப்பதாலேயே வரமாக தருக என்னும் பொருள் கொண்டது. திருப்பாவையின் உயிர் பாசுரம், இந்த பாசுரமும் 30வது என்றழைக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பாசுரமும் சாற்றுமுறை பாசுரங்களாக திகழ்கிறது. பூர்வாச்சாரியர்கள் கூற்றுப்படி நாம் அனைவரும் திருப்பாவை 30 நித்தியமும் சேவித்துக்க வேண்டும். அப்படி முடியலன்னா சிற்றஞ்சிறுகாலே என்கிற ஒரு பாசுரத்தை மட்டுமாவது சேவிக்க வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் ஆண்டாள் வேதம் அனைத்திற்கும் வித்தாக விளங்கும் திருப்பாவையை ஆண்டாள் பாடினார் என்று நினைந்து அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். இந்த பாசுரம் துவராபதி என்கிற துவாரகை திவதேசத்தை குறித்து சொல்லக்கூடிய பாசுரமாக அமைய இருக்கிறது. பறை பறை என்று விண்ணப்பம் செய்த ஆட்சியர்கள் அந்த பொருளெல்லாம் வேண்டாம், அது இந்த உலக அனுபவத்தை குறிக்கிறது. நோன்பு மேற்கொண்டு உன் திருவடிகளில் நித்திய கைங்கரியம் பண்ணுவது, ஒரு பொழுதும் உன்னை விட்டு அகலாமல் இருப்பது, இதைத்தான் நாங்கள் வேண்டுகிறோம். இவ்விடத்தில் 3 விதமான திருவடி அதனுடைய உண்மையை பிராட்டி எடுத்து சொல்கிறா. உன் அடி சுவாமியின் திருவடி, பிராப்தியமான திருவடி அப்படின்னு போதிச்சுக்கிறான். பொன்னடி போக்கியமான நன்மை பயக்கக்கூடிய திருவடி, ரெண்டாவது இடத்துல சொல்கிறான். மூன்றாவதாக தாமரை அடி, பாவமான திருவடி, நம்முடைய பாவத்தை போக்கக்கூடிய திருவடி அப்படின்ட்டு பிராட்டி எடுத்து சொல்லியிருக்கா. இவா பிரார்த்தனைக்கு, இவா பிராப்திச்சக்க அந்த தன்மைக்கு ஒப்புமையாக சாமவேதத்தின் தாற்பரியமாக சாமவேதத்தினுடைய ஒப்புமைப்படுத்தக்கூடிய சாமவேதத்தினுடைய மறு வெளிப்பாடு தான் திருவாய்மொழி. நம்மாழ்வார் அதனை நமக்கு பொக்கிஷமாக 4000 தீப பிரபந்தத்தின் வாயிலாக அருள் பாவித்திருக்கிறார். இவ்விடத்தில் ஆழ்வார் பிரார்த்தனையை ஒக்கும் இவர்களுடைய பிரார்த்தனையாம் அப்படின்ட்டு அந்த ஆழ்வாருடைய 2 பாசுரத்தை இவ்விடத்தில் சமர்ப்பணம் பண்ணுறார். சூடி கொடுத்த நாச்சியார் நம்மாழ்வாருடைய இந்த திருவாய்மொழியின் பாசுரத்தின் வாயிலாக ஒரு ஏற்றத்தை ஒப்புமைப்படுத்தி அதே பிராப்தம் எங்களுக்கு வேணும், நாங்கள் அதை பிராப்திச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத, எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து வல்லை, மைமா துன்பம் கடிந்த விரானே அம்மாடியேன் வேண்டுவதீதே. அடுத்ததாக உழைவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், தெளிகுரல் அறிவித்திருவேங்கிடத்தே எழில்கள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே. ஆழ்வார் பிரார்த்தனையை ஒக்கும் இவர்களுடைய பிரார்த்தனையாம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்தே. பிரம்ம முகூர்த்தம், அருணோதய காலம், காலை வந்து எண்ணாமல் சிறுகாலை வந்து எண்ணாமல் சிற்றஞ்சிறுகாலே என்றதன் பொருள் பசுமையாக இருக்குன்னு சொல்லலை, பச்சை பசேல் இருக்குன்னு சொல்கிறாள் ஒழியோ. அப்போ அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கா அவள் இடத்துல. அதுபோல சிற்றஞ்சிறுகாலே பொழுது விழுந்து 15 நாழிகை ஆனாலும் குளிருக்கு அஞ்சி குடலை விட்டு கிளம்ப மாட்டாதவர்கள் என நினைக்காதே. இவ்விடத்தில் குடிலை விட்டு பொழுது விடிஞ்சுட்டு 15 நாழி ஆயிடுத்து, உங்கள் ஆத்த விட்டு நீ வெளியில் வராமல் இருக்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆயர்பாடி பெண்கள் கண்ணுக்கிட்டு சொல்கிறான், குளிரை ஒரு பொருட்டாகவே நினையாமல் சிறுகாரையில் விரைந்து உன்னிடம் வந்தோம். நீ சொல்லியிருக்க சிற்றஞ்சிறுகாலே வாங்கும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் குளிரையும் பொருட்படுத்தலை. ஏற்கனவே நோன்பு அனுஷ்டிக்கும் போது எதை இதெல்லாம் விடணும் எதையெல்லாம் கடைபிடிக்கணும் சொல்லும்போது அப்போது இந்திரியங்களை கட்டுப்படுவதற்கு
கட்டுக்குள் கொண்டு வரணும்னு சொன்னேன் இல்லையா? ஆகினால தான் குளிர கூட பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்திருக்கோம், சிற்றஞ்சிற்காலே வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை துண்ணுங்குளத்தில் பிறந்து நீ நித்திய சூரியர்களின் நடுவே ஏழு உலகமும் தனிக்கோள் செல்ல வீற்றிருப்பதை தவிர்த்து இவ்வியர் அதாவது இந்த இடையர் குலத்தில் நீ பிறந்தது எங்களுக்கு பெருமை. ஒரு பசுமைப்பதற்கு கூலி ஒரு உழக்கு நெல், இப்படி வாழ்க்கை நடத்தக்கூடிய நாங்கள் இத்தனை பசுக்களை மேய்த்தோம் என்று கணக்கிட்டு சொல்வதற்கு வல்லமை கிடையாது. மேய்த்த பசுக்களை வரிசையாக நிறுத்திடுவோம், ஒவ்வொரு பசுக்களின் வாலையையும் தொட்டு காட்டி இதற்கு ஒரு உழக்கு, அதற்கு உழவருக்கு, அதற்கு ஒரு உழக்குன்ட்டு கூலி பெறுபவர்கள் நாங்கள். இப்பேற்பட்ட எதேர் குலத்தில் நீ அவதரித்தாய், அதுதான் எங்களுக்கு பெருமை. எங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியாது. இந்த சமாச்சாரத்தை அடியனுடைய திருமாளிகையிலையும் ஒரு 40-50 வருஷங்களுக்கு முன்னால், 50-55 வருஷங்களுக்கு முன்னால் ஆத்து வாசலில் தயிர் பல்லால் எடுத்துகிட்டு வருவா, பானையில் எடுத்துகிட்டு வருவா. அந்த தயிரையும் நெய்யும் ஆற்றுல வந்து திருமாளியில் சேர்ப்பா. கொட்டாங்கிச்சி தான் இருக்கும், அந்த கொட்டாங்கிச்சியில் 1, 2, 3 கணக்கு கொடுத்துருவா. ரூபா அப்போ வாங்க மாட்டான், திருமாளியில் எப்போ அம்மங்கார் சொல்கிறாரோ அப்போ வந்து வாங்கிட்டு போவான். அப்போ அந்த யாதவ பெண்மணி ஆற்றுல எப்போவுமே செம்மண் போட்டிருப்போம், அந்த சவுத்தோரத்தில் இருக்க செம்மனை ஆள்காட்டு விரலால் எடுத்து சவுத்தில் ஒரு கோடு போட்டுருவோம், எத்தனை கோடு வருதோ அத்தனை கோடு துடு கொடுக்கும். இவ்விடத்தில் ஆயர் பெண்கள் தன்னுடைய ஆணிரைகளை மேய்ப்பதற்கு ஒரு எஜமான் இருக்கா, அவாத்த ஆணிரைகளை சேர்த்து கூட்டுன்னு போய் மேய்ச்சிட்டு வருவாள். அப்போது அந்த கூலி என்ன கணக்குன்னு அவளுக்கு தெரியாது. எல்லா பசுமாட்டையும் வரிசையாக நிற்க வச்சுட்டு வாழை தொட்டுவாள், இது ஒன்று இது ஒன்று, இது ஒரு வழக்கு, இது ஒரு வழக்கு, இது ஒரு வழக்குன்னு சொல்லுவாளாம். ஆக எங்களுக்கு கணக்கு கூட தெரியாது, ஆனால் தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ணன் தான். எங்கள் குலத்தில் நீ வந்து பிறந்திருக்க, அதுதான் எங்களுக்கு பெருமை. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், இந்த உலக செல்வத்தை வேண்டாம் அப்படின்னு கேட்குறேன். இப்பேற்பட்ட இடையர் குலத்தில் நீ அவதரித்தாய், குற்றே விலங்களை கொல்லாமற் போகாது, நாங்கள் செய்யும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என சொல்வது பொருத்தம் அல்ல அப்படின்னு சொல்றான். இந்த கைங்கரியத்துக்கு ஏற்கனவே பல பாசனங்களுக்கு முன்னால் நம்ம அனுபவிச்சோம், பரதனுடைய கைங்கரியமாகப்பட்டது எல்லாரும் பார்க்கும்படியான கைங்கரியம், பகிரங்கமான கைங்கரியம். லக்ஷ்மணன் பண்ணக்கூடிய கைங்கரியம் அந்தரங்கமாக கைங்கரியம். ராமன் லக்ஷ்மணன் தானே காட்டில் இருந்தா, அப்போ சக்கரவர்த்தி திருமகனுக்கு லக்ஷ்மணன் பண்ணக்கூடிய கைங்கரியம் அந்தரங்கமாக இருந்தது. பரதன் நாட்டை ஆளும்போது எம்பெருமானுடைய திருவடியை வாங்கி கொண்டு சிம்மாசனத்தின் மேலே வைத்து ஆட்சி புரிந்தார். அப்போ அவர் அந்த இடத்துல பண்ணக்கூடிய கைங்கரியம் பகிரங்கமாக கைங்கரியம் இருக்குது. ஆக ஏற்கனவே இந்த கைங்கரியத்தின் தன்மையை நம்ம ஒரு பாசுரத்தால் அனுபவித்தோம். இவ்விடத்திலும் இதை தான் ஆண்டாள் இவ்விடத்தை செப்பிக்கிறாள். லக்ஷ்மணன் எப்படி தான் செய்கின்ற கைங்கரியத்தை சுவீகரிக்க வேணும் சுவீகரிக்க வேணும் என்று சக்கரவர்த்தி திருமணை வேண்டிக் கொண்டானோ அதுபோல் ஆண்டாள் இதைத்தான் நாங்களும் உங்களிடம் வேண்டுகிறோம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறோம். இற்றை பறைகொள்வான் இன்னும் நான் கோவிந்தா. இவ்விடத்தில் பறை பறைன்றது 9 பாசுரங்களை எடுத்து சொல்கிறான். இந்த பாசுரம் 9 விதமான பாசுரத்தில் பறை பறைன்னு எடுத்து சொல்கிறான். ஏற்கனவே 2வது பாசுரத்தில் நையுண்ணோம் பாலுண்ணோம் மையட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியும் இந்த ஓம்ன்ற வார்த்தையை பிராட்டி தன்னிச்சையாக தனிப்பட்ட வந்ததில் உச்சரிக்க மாட்டான். ஆக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியும் இப்படி ஓம் ஒன்று பின்னால் சேர்த்து பாலாம்.
அந்த வார்த்தையோடு ஓம் என்ற வார்த்தையை சேர்த்து பிராட்டி உச்சரிப்பாள். ஆக 9 இடங்களில் ஓம்னு அந்த இடத்துல சொன்னா பிராட்டி. இவ்விடத்தில் அதே சூடி கொடுத்த நாச்சியார் இந்த சாத்துமுறை பாசுரத்திலையும் இற்றை பறைகள்வான் நன்றுகான் கோவிந்தா அப்படின்னு சொல்லும்போது கண்ணனின் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக பறை என்ற வார்த்தை 9 இங்கேயும் சொல்லியிருக்கா. 9 எந்தெந்த இடத்துல? முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை அப்படின்னு முதல் பாசுரத்தில் சொன்னான். 8 பாசுரத்தில் எழுந்திராய் பாடி பறை கொண்டு அப்படின்னு அந்த பெண்ணை எழுப்பும்போது பறைன்னு ஒரு அர்த்தம் சொன்னான். 10 பாசுரத்தில் போற்ற பறை அப்படின்னு 10 பாசுரத்தை சொன்னான். 16 பாசுரம் அரைபறை மாயின் மணிவண்ணன் அப்படின்னு அவ்விடத்தில் பறையினுடைய தன்மை எடுத்து சொல்லியிருக்கார். இது ஒவ்வொரு தோழிமார எழுப்பும்படிய படத்தில் எத்தனை இடத்துல சொல்லிச்சிருக்கா. அதுக்கப்புறமா 24 பாசுரம் ஏற்றி பறை அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த பாசுரம் 25 பாசுரத்தில் பறை தரு யாகில் அப்படின்ட்டு பறைன்னு அங்கே ஒரு வாட்டி சொல்லிட்டான். 26 பாசுரத்தில் சால பெரும்பறையே கேட்குறாளோ இல்லையோ கண்ணா, நாங்கள் கேட்குறது சின்ன விஷயம் இல்லை. சால பெரும்பறை நாங்கள் ஊதக்கூடிய சங்கு உலகத்துக்கே கேட்கணும், அந்த மாதிரி சங்கு கொடுக்கணும் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணாலோ இல்லையோ. ஆக சால பெரும்பறைன்னு 26 பாசுரத்தில் சொல்லிட்டான். 27 பாசுரத்தில் பாடி பறை கொண்டு இவ்விடத்திலும் பறைன்ற வார்த்தையை அற்புதமாக எடுத்து காமிச்சிருக்கான். கடைசியாக 28 பாசத்தில் நீதாராய் பறை. ஆக 9 இடங்களில் பறை பறை என்ற வார்த்தையை மேற்கோளிட்டு அதனுடைய அற்புதமான தன்மையை ஆண்டாள் நமக்கு எடுத்து காமிச்சிருக்கா. 9 இடத்துல ஓம் என்ற விஷயத்தை சேர்த்து அனுசந்தானம் பண்ண விஷயத்தை 2 பாசரத்தில் சொன்னால், இங்கே 29 பாசரத்தில் 9 விதமான பறை என்னன்றதையும் அந்தந்த பாசுரத்துக்கு ஏற்ற நம்மளை எடுத்து காட்டிக்கிருக்கா. இப்படி 9 யாசித்த விரதத்தை கண்ணன் அறுதியிட்டார். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உண்டன்னோடு உத்தோமே யாவோம். இந்த உலகத்தில் சக்கரவர்த்தியாகவோ விண்ணுலகத்தில் இந்திரன் பதவியையோ பெற நாங்கள் விரும்பவில்லை. எங்களது அடிமைத்தனத்தை ஏற்று 7 பிறவிக்கும் மற்ற விஷயங்களில் நாட்டம் செலுத்தாமல் உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டுகிறேன். இதையே ஆண்டாள் பரமபதத்திலும் சரி அவதாரத்திலும் சரி உன் கூடவே இருந்து பிரியாமல் அவனுக்கு அடிமைத்தனம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு திரு சூடி கொடுத்த நாச்சியார் அற்புதமாக செப்பியிருக்கார். உனக்கே நாம் செய்வோம், அகங்காரம் இல்லாமல் உன் திருவடியை தலையில் தாங்கி நிரந்தர கைங்கரியத்தை செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுதான் உனக்கே நாம் செய்வோம். உன்னை தவிர வேறு யாருமே எங்களுக்கு கதி கிடையாது. உற்றார் வினர் உறவினர் சுற்றம் தாய் தந்தர் எல்லாரையும் விட்டுட்டேன் கண்ணா. நீ இருக்கிற தைத்தர் தான் கன்னிப்பெண்களாக நாங்கள் அத்தனை பேரும் உன்னுடைய திருவடி பற்றிய இடத்துக்கோசம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். திரும்பியும் போகமாட்டோம். அப்படி நாங்கள் அனுசரிக்கலைனாக்கா எங்கள் உயிரையே மாய்ப்போம் மாற்றிக்கொள்ளுவோம்னு சொல்லியிருக்கான் அந்த பாசுரத்தில். ஆக இந்த இடத்துல என்ன சொல்கிற? அகங்காரம் இல்லாமல் உன் திருவடியை தலையில் தாங்கி நிரந்தர கைங்கரியத்தை செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய், உனக்கு பிரீத்தி அளிக்கும் வகையில் எங்களது குணங்களை மாற்றி கைங்கரியத்தை செய்விப்பாயாக. உன்னோடு பிறந்து உன்னோடு அனுபவிக்கும் தன்மையானது எப்போ ஏற்பட்டது? நம்மாழ்வார் பாசுரத்துக்கு திருப்பி வரா. அகலையில்லேன் இறையமென்ன அலர்மேல் மங்கை உரை மாறுபா. பெருமாளுடைய பட்சசலத்தில் தாயார் எப்பவுமே வாசம் பண்ணிட்டு இருக்கா நிரந்தரமாக என்பது போல் அமைய வேண்டும் என எல்லோருமாக ஆண்டாள் அவளை வச்சு பிரார்த்திச்சுக்கிறார். இந்த கைங்கரியத்தை பற்றி சொல்லும்போது நான் செய்கிறேன் என்கிற மமதா புத்தியையும்
அதனால் உண்டாகும் ஆனந்தம் சந்தோஷமும் என்கிற அந்த மாதிரி புத்தியை எனக்கு போக்கி எறல வேண்டும். நான் செய்துட்டேன் என் சந்தோஷத்துக்கு அந்த மாதிரி கைங்கிற எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி புத்தி எனக்கு போக்கி எருள். இந்த இடத்துல துவயத்தை எடுத்து செப்பிலதாக அமையப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமதே நாராயணாய நமகா. நமகான்னா கைங்கரியத்தில் களை அறுக்குகிறாள், அதை தான் இவ்விடத்தில் எடுத்து சொல்கிறாள். இந்த பாட்டில் ஆறு விதமான அம்சத்தை சூடி கொடுத்த நாச்சியார் காட்டி அருளியிருக்கிறாள். சித்தம்னா சேவித்து, இந்த இடத்துல துவாவரை என்கிற அந்த திவிதேச துவாரை என்கிற அந்த திவிதேசை காட்டுகிறாள். மேலும் வந்துன்னை உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள் கேளாய், அந்த வழியில் போற்றி கலக்கம் அப்படின்னு சொல்கிறா. பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே வளங்களை கொல்லாமல் போகாதே. இந்த வரியில் அவதார பிரயோஜனத்தை எடுத்து காமிச்சிருக்கா. இற்றை பறைகொள்வான் அண்ணுகான் கோவிந்தா. இந்த நாலாவது வரியில் இதர விஷய வைராக்கியம் அதை பற்றியே சொல்லியிருக்கான். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தொன்னோடு உனக்கே நாம் செய்வோம். இங்கே உனக்கே அந்த விஷயத்தை கைங்கரியத்தை பிராப்திச்சுக்கிற ஆண்டாள். அந்த கைங்கரியம் எப்பேற்பட்ட கைங்கரியமாக இருந்தது? நித்தியமான கைங்கரியமாக இருக்கணும். அந்த கைங்கரியத்தை பண்ணும்பொழுது என்னுடைய கைங்கரியத்தை பார்த்துட்டு நீ சந்தோஷப்படணும், அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும் இருக்கணும். நான் கைங்கரியம் பண்ணிட்டேன்ற சந்தோஷம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அற்புதமாக எடுத்து சொல்கிறான். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் என்பா மாற்று. கைங்கரியத்தில் இருக்கக்கூடிய கலையை அறுத்தல், நாம் பண்ணிட்டேன்றத அடிமைத்தனம் வேணும், அதுதான் இந்த இடத்துல செப்பிக்கிறாள். ஆக இந்த பாசுரத்தின் வாயிலாக 29வது பாசுரத்தில் பிராட்டி இப்போ ஏற்பட்ட விஷயத்தை நம்மளுக்கு அருள்வா வச்சிருக்கான்.